இதை விட புண்ணியம் என்ன இருக்குது? நான் வந்த உடனே பார்த்தா அரங்கு நிறைந்திருந்தது. இவ்வளோ ஆடியன்ஸ் வர்றதில்லை பெரும்பாலும், ஆனால் இது வந்திருக்காங்கன்னா அது இஸ்மாயிலுக்காக தான். அவர் எத்தனை பேரோடு எவ்வளோ நன்றாக பழகியிருப்பார். நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள், அந்த நண்பர்கள்லாம் நம்முடைய இஸ்மாயில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் துணை நிற்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். இப்போ மேடையிலே பெயர் சொல்லி அழைத்தாரே, சிலரை, பல பேரை அழைக்க முடியவில்லை, ஆனால் நெஞ்சம் நிறைந்து அழைத்தார். அந்த நன்றி வள்ளுவன் சொன்னான், என் நன்றி கொன்றார்க்கும் உயுண்டா உயிவில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நமக்கு ஒரு உதவி ஒருவர் செய்தால் அதை நீ மறந்தால் அது இந்த மக்களும் சரி இறைவன் சரி உன்னை மன்னிக்க மாட்டான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது அன்று. நன்றி இருந்தால் மனதேவை, நன்று அல்லது என்றால் தூக்கி போட்டு விடு. ஆக வள்ளுவன் சொன்னான். ஆக இன்றைக்கு குற்றப்பின்னணி அற்புதமான டைட்டில், பிரம்மாண்டமான டைட்டில். அவனும் இங்கிலீஷ் டைட்டில் தேடி ஓடுறான். தமிழ்ல டைட்டில் ஆயிரக்கணக்காக கொட்டி கிடக்குது, எத்தனை டைட்டில் இருக்கு. ஆனா விட்டுட்டு இப்ப பார்த்தா நாங்க கலந்துக்கிற மனசு நோக வேற வழி இல்ல. அந்த சின்ன புரோடியூசர் டைரக்டருடைய கம்பல்ஷனோ ஏதோ அவன் இங்கிலீஷ் டைட்டில் வச்சிடறான். அந்த இங்கிலீஷ் டைட்டிலால ஒன்னும் ஒரு 500 ஆடியன்ஸ் வந்து போறாங்களா உள்ள? நம்ம தமிழை வளர்ப்பது எப்படி? டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்ன பண்ணாரு, எல்லாரும் இங்கிலீஷ் டைட்டில் அப்ப கூட வச்சான் அவர் முதல்வராக இருக்கும்போது, ஒரு ஒன்னு சொன்னார், தமிழில் டைட்டில் பெயர் வைத்தால் மான்யம் என்ன. எல்லாரும் விட்டான் சார் இங்கிலீஷ, தமிழ் 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 அங்க. அப்ப எந்த கிடைக்குது தமிழ்? ஏதாவது ஒன்று எலும்புத்துண்டை போட்டாதான் வைப்பியா? தாய்க்கு சோறு எப்படா போடுற? பெத்த தாய்க்கு எப்ப சோறு போடுற? எவனா ஒருத்தன் கொடுக்கணுமா உன்ன? பெத்த தாய் காலமெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும். உனக்கு தன் ரத்தத்தை பாலாக கொடுத்தோள், அதே போல தமிழ் தாய், அந்த தாயை ஏதோ ஒரு கவர்ச்சியால் மறக்காதே, துரத்தாதே, உன் ரத்தத்தில் ஊறி இருக்க வேண்டும். வேறொரு சொல்ல வேண்டிய அவசியம் நம் தமிழுக்கு உண்டா? தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட என்று சொன்னார்கள். ஆகவே தமிழ் டைட்டில் வைத்திருக்க இஸ்மாயில் எப்பவுமே ஸ்மாயில் தான் உனக்கு. இஸ்மாயில் அதான் சொன்னாங்களே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நாங்களே, ஸ்மைல், SMILE, ஸ்மைல், சிரித்து கொண்டே இரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்தது, எம்ஜிஆர் இப்ப பாருங்க படத்தை பாருங்க, வீட்டுக்கு போய் எங்கனா இருந்தா அந்த சிரிப்பு சிந்திக்கொண்டே இருப்பார். அப்படி பார்த்தா அந்த முகத்தில் சிரிப்பு ஒழுகிட்டே இருக்கும் எம்ஜிஆர். அதே போல ராஜீவ்காந்தி அப்படிதான், அந்த சிரிப்பு ஒழுகிட்டே இருக்கும், சிலருக்கு தான் அமையும். அதே போல என் இஸ்மாயிலுக்கு அமைந்தது மட்டுமல்ல, பெற்றோ ஸ்மைல், இஸ்மாயில், ஆஷா பேச, ஆயிஷாவா பேச தெரியாதுன்னு பேஷா பேசினாள், நன்னா பேசினாள். ஐஏஎஸ் படிச்சு முடிச்சுட்டோ டாக்டராக டைரக்டராவா, நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தமிழ. ஆனா கெடுத்துருவானுங்கம்மா, இங்கேயே சில கேடுகட்ட பயில்கள் இருக்கானுங்கம்மா. நல்லவங்கெல்லாம் வர்ற போது சில விஷம் மாறி, பாலில் ஒரு துளி மாறி ஒரு சில கேடு கட்டவர்கள், இதில் வர்ற பணத்தை நல்லவங்க யாருன்னா படம் எடுக்கணும் வந்தா அவங்கள பிராக்கெட் போட்டு இழுத்துட்டு போய் மொத்த சொத்தையும் காலி பண்ணுறான். அப்படி ஒரு 10-15 பேர் இருக்கான், ஜாக்கிரதை இருந்துன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், அதை விட 90% நல்லவங்க இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க. நான் ஏன் முக்கியமாக இதில் வந்தேன்னா, 5-6 வரைக்கும் பாம் குரோவில் ஒரு படம் டீசர் வெளியிட்டேன், அந்த படத்துக்கு பேர் என்ஜாய். அவங்கள இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க, தவிர்க்க முடியாது. என் தம்பிகள் தான் அந்த படத்தை எப்படி எடுக்கிறது, சிக்கனமாக எப்படி எடுக்கிறது, சிறப்பாக எப்படி எடுக்கிறதுன்னு A to Z நான் தான் கைட் பண்ணேன். அவங்க பேர் ஏதோ வச்சாங்க, அதை தவிர்க்க முடியல என்னால், அதில் ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு அலோவ் பண்ணிட்டேன். அது சென்சார் ஆயிடுச்சு, A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. லவ் டுடே மாதிரி இது ஒரு சின்ன படமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த படத்துக்கு வந்தேன். ஏன்னா முந்தா நாள் இஸ்மாயில் என்னுடைய அறைக்கு வந்தார்,
கொஞ்ச நேரம் பேசினார். ஒரு விஷயம் சொன்னார் சார், அதிர்ந்துட்டேன். எப்படி ஏழு படமும் சின்ன சின்ன படமா எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க சார், வியாபாரம் பண்ண சார். எப்படி வியாபாரம் பண்ண? பண்ண சார், எனக்கு ஏரியா எப்படி விற்கிறதுன்னு தெரியும் சார். முதல்ல படம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும். எல்லா படத்தையும் வாங்கிட மாட்டாங்க, வாங்குகிற படத்தை எடுக்கணும். அப்படி எடுத்திருக்காரு முதல்ல, மற்றவர்கள் வாங்குகிற படத்தை எடுத்திருக்காரு, பிறகு அதை வாங்கறத வழி பண்ணியிருக்காரு. ஓவர்சீஸ பிரிச்சு வித்திருக்காரு சார். ஒரு ஆள் கிட்ட போனீங்க, முதல்ல இந்த சின்ன படம் வாங்க மாட்டானுங்க. ஓவர்சீஸ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கான், சின்ன படம் வாங்கினா சார். சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான் சார். நம்மால சம்பாரிச்சவனுங்க. இப்ப இந்த சின்ன சின்ன ஆடியோ ஃபங்க்ஷன் பாவா ஆடியோ ஆரம்பிச்சிருக்காங்களே இப்போ புதுசு புதுசா, அந்த நாய் மதிக்க மாட்டேங்குது. இப்ப ஆரம்பிச்சிருக்கான் சார். எங்களை போல படங்கள் மாட்டினாதான் சார் அவன் பெரியாளா போறான். ஏன்னா நான் இந்த என்ஜாய் படத்துக்காக ஒரு மூணு பேர் நான் பேசுறேன் சார். ட்ரை பண்ணி பாட்டை கேளியா, பிடிச்சா வாங்கினா இன்னும் பத்து ரெண்டு படம் கூட அவன் ரிலீஸ் பண்ணல. அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அப்ப நான் அவனை நாய் சொல்லக்கூடாது. அது நல்ல பொருள், அவனுக்கு அந்த பேர் வைக்கக்கூடாது. ஆனால் என்னுடைய இஸ்மாயில் அந்த வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிற அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொன்னேன். நான் சுயநலவாதியா இருந்தா ரைட், என் படம் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் சொல்லுங்கன்னு அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், நீ ஒரு பாடம், சினிமா உலகில் படம் எடுத்து எப்படி ரிலீஸ் செய்வது என்று கற்றுத்தர வேண்டிய பாடம். என் ப்ரொடியூசருக்கு நீ சொல்லி கொடுக்கணும். நீ பல பேர் படம் எடுத்தவங்க நான் கூப்பிடுவேன். தவிக்கிறாங்க சார், படம் ஆர்வத்தில் வந்து படம் எடுத்துடுறாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற 600,000 படம் இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல, தியேட்டர் கிடைக்கல. அப்ப அதுல எல்லா படமும் ரிலீஸ் ஆகும், நல்லா இல்ல அந்த படம் எல்லாம் நம்ம முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருவோம். பார்ப்பதற்கு அழகா இருக்கிற படம் இருக்கு, பார்க்கலாம் என்று சொல்லுகிற படம் இருக்கு, பணம் இல்லாதால வியாபாரம் பண்ண முடியாதால அந்த படம் நிக்குது. அந்த மாதிரி பொழுது கூப்பிடுறேன், நீங்க சொல்லுங்க, வழிகாட்டுங்க. நீங்க மட்டும் வாழ்ந்தீங்கன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க, பிறரை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ப்ரொடியூசருக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்ற பெரிய பொறுப்பை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் வழிகாட்டுங்கள், நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ்விக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட விட்டுட்டு நான் போய் உட்கார்றேன். இஸ்மாயில், உங்ககிட்ட எத்தனை தொழிலாளி வேலை பார்த்தாங்க? லைட் மேன் டோட்டலா? பரவாயில்ல, சின்ன படத்துக்கு ஓரளவுக்கு அது மேக்ஸிமம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க லைட் மேன்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. யூனியன் என்ன பேட்டா? பரவாயில்ல, 2003. அவன் என்ன 9 to 9 பண்ணிருப்பான், 6 to 9, 2300 ரூபா, தப்பு இல்லை. அதுவே இங்க இருக்கட்டும் சார், நம்ம தொழிலாளி தானே. யார் யாரோ என்ன கோடி எல்லாம் வாங்கி ப்ரொடியூசரை தெருக்கோடியில் நிறுத்துறானே, அதை விட தொழிலாளி ஒன்று உதவி பண்ணால் பல குடும்பம் வாழுது இல்லை. அதனால் அதை நம்ம போட்டி போட வேண்டாம், அதை குறைக்க வேண்டாம். இப்போது உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணவனுக்கும் இங்கே 1200 வச்சுங்க, 9 to 6, 1200 சார் ஒரு தொழிலாளிக்கு. இந்த படம் வியாபாரம் ஆகுமா ஆகாதான் தெரியாது. டோட்டலாக 1 crore உள்ள தான் எடுத்திருக்காரு. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1 crore வச்சுங்க, இதுக்கு 1000 ரூபாய் தான் சார் தொழிலாளி சம்பளம். 300 கோடியில் படம் இருக்கிறானு, 100 கோடி சம்பளம் வாங்குறிய, அங்கே இந்த தொழிலாளி உழைக்கிறான்ல, இந்த உழைப்பு தானே, எப்படி அவனுக்கு 100 ரூபா? இல்ல, நீ 100 கோடி சம்பளம் வாங்குற உனக்கு பிபி மாத்திரை, இந்த உனக்கு 2500 மாத்திரை, வேலை அதிகமா இருக்கிறோம். இல்ல, வெங்காயம் உனக்கு நான் 10,000 கிலோ, இல்ல டீசல் போறிய, அது கூட உன் பணத்தை இந்த ரூபாயில வாங்க மாட்டேங்கிறான். அதுக்கு தனியா டீசல் பெட்ரோல் பேட்டா டிரைவர் பேட்டா எல்லாத்தையும் நாங்க தனியா கொடுக்கணும். நீ வாங்குற அந்த 50 கோடிகள் கொடுக்க மாட்டாங்களா? என்ன அக்கிரமம் இந்த நாட்டில்! யார் வளர்த்து விட்டது இதை?
ப்ரொடியூசர் சாகனமா உங்களுக்கு எல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்து வீட்டு ஊர்ல இருந்து சார் காரு பங்களாவோட வரேன் சார் படம் எடுக்கலாம்னு ஆர்வமா. என் தமிழ் சினிமா நல்லா இருக்கு, நல்ல படம் எடுத்து என் தமிழ் மக்களுக்கு தருவேன்னு ஆர்வமா எல்லா சொத்து வித்து வர்றான் சார். இவங்களை வச்சு படம் எடுத்துட்டு இவங்க நாலு வீடு வாங்குறாங்க, பட் இவன் எல்லாத்தையும் வித்துட்டு நடுத்தரில் போறான் சார். நடிச்சு பணம் வாங்கினவன் காரில் போறான், நியாயமா சார்? இது தொழில் சரியா இல்லைன்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி கொஞ்சம் மாத்துங்க, இதுக்கு மனம்தான், மனசாட்சி தான். இப்போ கடைசியாக ஒன்று சொல்லிட்டு விடுறேன். ஒரு பெட்டிக்கடை, ஒரு மளிகை ஒரு 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பகடி கொடுத்து இடம் பிடிக்கிறீங்க. அதில் இருக்க மரச்சாமான்கள் அந்த பருப்பு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா, 1,00,000 முதலீடு போட்டு ஒரு பெட்டிக்கடை நடத்துகிறோம். ஒரு நாளைக்கு 2,000 ரூபா வியாபாரம் வரும். 2,000 ரூபா ஆனாலே 30% லாபம் சார். 600 ரூபா கிடைக்குதா இல்லையா? ஒரு நாளைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வேளை வியாபாரம் சரியில்லை, 6 மாதம் பார்க்குறான் வியாபாரம் ஆகலை, விற்கணும்னு நினைக்கிறான் சார், அதை விட்டு போகணுன்றான், அந்த கடை அட்வான்ஸ் திருப்பி வருதா இல்லையா? இந்த மரச்சாமான் செய்தான பெட்டி பருப்பு இதெல்லாம் மீதி இருந்தால் விற்கிறானா இல்லையா? அட, 1,00,000 போட்டவனுக்கு ஒரு 30,000 ரூபாவது கடை காலி பண்ணி போகும்போது திருப்பி வருது சார். ஒரு 50 கோடி போட்டு படம் எடுக்கிறேன், எனக்கு என்ன வருது திருப்பி? என் வீடு வித்த, மனைவி நகையை வித்த, எல்லாத்தையும் சொத்து சொக எல்லாத்தையும் வித்த. கடைசியா முன்னெல்லாம் வந்து ஒரு பெட்டி கிடைக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு பெட்டி வச்சிருப்போம். அப்போ வர்றவன் இந்தாப்பா அந்த படம் நான் தான் பார்த்தேன், அந்த பொட்டிகளுக்கு பாருப்பா ரீலு, அந்த படம் நான் தான் பார்த்தேன்லாம். இப்ப அந்த பெட்டி கூட இல்லை சார், சிப்புன்னு ஒன்று கொடுக்குறான், அதை வச்சு நான் சப்பிக்கு நான் கிடக்கிறது இல்ல. அந்த சிப்பு எவ்வளவுதான் சார் அது? இதுக்குள்ள 300 கோடி, 500 கோடி, 200 கோடி, 10 கோடி இருக்கு சார் சிப்புல. சினிமா எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றேன், நல்ல சினிமா. சினிமாவில் தப்பில்லை, நீ ஒழுங்கா இஸ்மாயில் மாதிரி பண்ணா நல்லா போகலாம். என் பாபாவே ஏமாத்திட்டானுங்கள, பாபாவே இப்ப சொல்லல, என்னால எடுக்க முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டான். நேர்மையான ஆள் என்ன பண்ணுற, மாட்டிக்கிறோம், சிலர்கிட்ட மாட்டிக்கிறான் மாதிரி. ஆகவே இந்த சினிமா நல்ல சினிமா, மக்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள், நல்ல படத்தை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் சாட்சி. யாரும் 50 படம் பண்ணி 120 கோடி சம்பளம் வாங்க நடிகன்ல சார், அதில் புது பையன் சார், புது பையன், அவன் தான் டைரக்டர், கதை வசனம். அவனை இந்த மக்கள் கொண்டாடல இப்போ சார். மொத்தமே 8 கோடி சார் முதல் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி 8 கோடி. கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 80 கோடி. இப்ப பெரிய நடிகன்னு போட்டாதான் அவன் பின்னால ஒரு வருஷம் அலைஞ்சாதான், 50 கோடி 100 கோடி கொடுத்தாதான் படம் ஓடுதா? போன ஒரு 2 வாரத்தில் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் சரியான ஹீரோக்கள். அத பெரிய ஹீரோ இல்ல, தேர்ட் ரேங்க் ஹீரோ. 7 ஷோ கேன்சல், மவுண்ட் ரோட்ல, தேவில, காசினோல, உட்லண்ட்ஸ்ல 7 ஷோ கேன்சல். அப்ப பெரிய நடிகனுக்கு என்ன இருக்கு? இப்ப வந்த புது நடிகனுக்கு என்ன சொல்ல வர்றன்னா, நீ நல்ல படம் எடு, சரியான விளம்பரம் செய்து மக்களிடம் கொண்டு சேர், அவன் படத்தை வெற்றி பெற செய்வான். அந்த நடிகர் வேணும், இந்த நடிகர் வேணும்னு மக்கள் கேட்கல சார். இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு. அதனால இஸ்மாயில் நல்ல படம், குற்ற பின்னணி. வாழ்க்கையில் குற்றம் இல்லாத மனிதன் எவனுமே இல்லை. எவனாவது ஒரு வாழ்க்கையில் அவனுக்கே தெரியாம பல குற்றம் வரும். பாவம் செய்யாதவன் எவனும் இல்லை. அதுவும் சினிமா உலகெல்லாம் பெரிய பெரிய நடிகன் செய்யாத பாவமே இல்லை. ஆகவே இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து அதை அழகா சொல்லியிருக்கீங்க. மியூசிக் பிரமாதமா பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சாங் கேட்டேன் நல்லா இருக்கு, எடிட்டிங் பிரமாதமா இருக்கு.
கேமரா நல்லா இருக்கு. உங்கள் அனைவருமே டெக்னீஷியன்ஸ், உங்கள் குழு சிறப்பாக வேலை பார்த்திருக்கிறது. ஆகவே இந்த படம் குற்றப்பின்னணி மிகப்பெரிய முன்னணியாக வளரும், மக்களின் செல்வாக்கை பெறும், வசூலை பெறும். வாழ்க டைரக்டரும் கலைஞர்களும், நன்றி, வணக்கம்.